Hi friends, welcome to Yadvi Kalinal channel. தண்ணி நமக்கு எவ்வளவு முக்கியம்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும். தண்ணி நம்ம தாகத்தை தணிப்பதோடு நம்ம உடல்ல இருக்க ஒவ்வொரு உறுப்புகளும் சீரா செயல்பட உதவுது. அப்படிப்பட்ட தண்ணியை நம்ம டெய்லி வெறும் வயித்துல குடிச்சிட்டு வந்தோம்னா பல்வேறு நோய்கள்ல இருந்து நம்மள பாதுகாக்கலாம். இப்படி வெறும் வயித்துல தண்ணி குடிக்கிற முறை ஜப்பான்ல இருந்து தான் வந்திருக்கு. ஜப்பான் மக்கள் தான் டெய்லி காலையில எழுந்ததும் முகத்தை கழுவிட்டு பல்லு கூட விளக்காம 4 டம்ளர் தண்ணி குடிப்பாங்க. அப்படி குடிச்சிட்டு அடுத்த ஒரு மணி நேரத்துக்கு எதுவும் சாப்பிட மாட்டாங்க. இதுக்கு பேர் தான் ஜப்பானீஸ் வாட்டர் தெரப்பி. இதனாலதான் ஜப்பானிய மக்கள் எப்பவுமே சுறுசுறுப்புடன் ஆரோக்கியமா இருக்காங்க. இப்படி டெய்லி காலையில எழுந்ததும் வெறும் வயத்துல தண்ணி குடிக்கிறதுனால நமக்கு என்னென்ன நன்மைகள் கிடைக்கும், எந்தெந்த நோய்கள்ல இருந்து நம்மளை பாதுகாத்துக் கொள்ளலாம் அப்படின்னு தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். ரொம்ப யூஸ்ஃபுல்லான இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. அதை பாக்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனல யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கூடவே பக்கத்துல இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க. அப்பதான் நான் போடுற அடுத்தடுத்த வீடியோஸ் உங்களுக்கு வந்து சேரும். 1. குடல் சுத்தமாகும். பொதுவா நம்ம உடல்ல ஏற்படுற நோய்களானது வயிற்றுல தான் உற்பத்தி ஆகுது. அதனால நம்ம வயிற்ற சுத்தமா வச்சிருந்தாலே போதும், நோய்கள் வராம தடுக்கலாம். அதுக்கு தண்ணீர் தான் பெரிதும் உதவியா இருக்கு. காலையில வெறும் வயிற்றுல தண்ணி குடிச்சதும் கொஞ்ச நேரத்திலேயே மலம் கழிக்கணும்ன்ற எண்ணம் தோன்றி மலம் எளிதில் வெளியேறிடும். இப்படி டெய்லி தவறாம நம்ம மலம் கழித்தாலே உடலில் உள்ள கழிவுகள் முற்றிலும் வெளியேறி குடல் சுத்தமாகும். 2. நச்சுக்களை வெளியேற்றும். தண்ணீரானது உடலில் தங்கியிருக்க நச்சுக்களை சிறுநீர் மற்றும் மலம் வழியா வெளியேற்றிடும். இப்படி செய்யறதுனால உடல்ல இருக்க நச்சுக்கள் வெளியேறி உடல் சுத்தமாகி புத்துணர்ச்சி பெறும். 3. பசியை தூண்டும். தண்ணியை காலையில வெறும் வயித்துல குடிக்கிறதுனால உடல்ல இருக்க நச்சுக்கள் கழிவுகள் வெளியேறி விரைவில் பசி எடுக்க ஆரம்பிச்சிடும். இதனால நாம உணவை விரும்பி சாப்பிடுவோம். அதோட உணவுல இருக்க சத்துக்கள் அனைத்தும் முழுமையா நம்ம உடல்ல போய் சேர்வதற்கும் இது உதவியா இருக்கும். 4. அல்சரை தடுக்கும். காலை உணவை தவிர்க்கிறது தான் பெரும்பாலானவர்களுக்கு அல்சர் உண்டாக காரணமா இருக்கு. அதனால காலையில சாப்பிடாம வேலைக்கு போறவங்க டெய்லி அதிகாலையில வெறும் வயித்துல தண்ணீர் குடிச்சிட்டு வந்தா அல்சர் ஏற்படாம தடுக்கலாம். 5. மெட்டபாலிசம் அதிகரிக்கும். காலையில வெறும் வயித்துல வெதுவெதுப்பான தண்ணி குடிச்சிட்டு வந்தோம்னா உடலில் மெட்டபாலிசம் விகிதம் 24% அதிகரிக்கும். இதனால நம்ம சாப்பிட்ற உணவு எளிதில் சீரணமாகி நம்ம உடலுக்கு முழுமையான சத்து கிடைக்கும். 6. தலைவலியை தடுக்கும். நிறைய பேருக்கு உடலில் உள்ள நீர் சத்து குறைஞ்சு அதனால தலைவலி ஏற்படும். இப்படிப்பட்டவங்க தினமும் அதிகாலையில வெறும் வயித்துல தண்ணீர் குடிச்சிட்டு வந்தாங்கன்னா உடலில் உள்ள நீர் சத்து அதிகரிச்சு தலைவலி குறையும். அதோட சில மாதங்கள்ல இந்த தலைவலி முற்றிலும் குணமடைஞ்சிடும். 7. எடை குறைக்க உதவும். எடை குறைக்கணும்னு நினைக்கிறவங்க டெய்லி அதிகாலையில வெறும் வயித்துல தண்ணி குடிச்சிட்டு வந்தா உடலில் தங்கியிருக்க நச்சுக்கள் வெளியேறி உடலின் மெட்டபாலிசம் அதிகரிப்பதோட தேவையற்ற கொழுப்புகளும் கரைஞ்சு வெளியேறிடும். இதனால உடல் எடை குறையும். 8. நோய் எதிர்ப்பு மண்டலம் வலுப்பெறும். டெய்லி காலையில வெறும் வயித்துல தண்ணி குடிச்சிட்டு வர உடலின் நோய் எதிர்ப்பு மண்டலம் வலுவடைந்து நோய்கள் உடலை தாக்காதவரை நம்மளை பாதுகாக்கும். 9. இரத்த செல்கள் உற்பத்தி ஆகும். டெய்லி காலையில வெறும் வயித்துல தண்ணி குடிச்சிட்டு வந்தோம்னா இரத்த சிவப்பணுக்கள் வளர்ச்சி அதிகரிக்கும். இரத்தத்துல உள்ள சிவப்பணுக்கள் ஆக்சிஜன் நிறைந்து காணப்படுவதால உடலானது நல்லா எனர்ஜியோட சுறுசுறுப்பா இருக்கும். 10. பொலிவான சருமத்தை கொடுக்கும். பருக்கள் நம்ம முக அழகை கெடுக்கும். நமக்கு முகத்துல பரு வருதுன்னா அதுக்கு முக்கியமான காரணங்கள்ல ஒண்ணு குடல் சுத்தமா இல்லாததுதான். அதனால டெய்லி காலையில வெறும் வயித்துல தண்ணி குடிச்சிட்டு வந்தோம்னா குடல் இயக்கம் சீரா நடைபெற்று முகம் முகப்பருக்கள் இன்றி பொலிவோடு இருக்கலாம். என்ன ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு வீடியோல ஜப்பானீஸ் வாட்டர் தெரப்பி மற்றும் டெய்லி காலையில வெறும் வயித்துல தண்ணி குடிக்கிறதுனால ஏற்படுற பயன்கள் அதெல்லாம் பார்த்தோம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் நம்புறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பா லைக் பண்ணுங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் இதை ஷேர் பண்ணி அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக்குங்க. மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. Thank you.